ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா, ஷூட்டிங் அன் எலிஃபென்ட் பை ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன மாதிரி தீம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுப்போம். அண்ட் தென் இதில் உள்ள தீம்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒர்க்கை பற்றின ஒரு சின்ன கீ ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதோட டைட்டில் வந்து என்னது அப்படின்னா, ஷூட்டிங் அன் எலிஃபென்ட். அண்ட் இவர் வந்து எப்போ எழுதுனாங்க அப்படிங்கிறது வந்து ஷுவராக தெரில. ஆனால் வந்து இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும் போது தான் எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் வந்து கிடைக்குது. எப்போனா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக 1922லேருந்து 1927 வரைக்கும் இருந்திருக்காரு. எங்கே வச்சு எழுதுனாங்க அப்படிங்கிறதும் ஷுவராக தெரில. மேபி இன் பர்மாவில் இருக்கலாம், அப்படி இல்லைனா இங்கிலாண்டில் இருக்கலாம். பர்மாவில் தான் இவர் வந்து இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அண்ட் இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1936 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நியூ ரைட்டிங் அப்படிங்கிறதுல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லிட்ரரி பீரியட் அப்படின்னு பார்க்க போனால் இன்டர் வார். அண்ட் இதோட ஜானர் வந்து என்னென்னா, ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஷார்ட் ஸ்டோரி. அண்ட் இது வந்து எங்கே நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மியான்மரில் நடந்த ஒரு விஷயம். அண்ட் இதில் வந்து கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்வெல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு எலிஃபண்ட்டை வந்து என்ன பண்ணிடுவார்னா ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ணோடனே அது வந்து சாகாது, ரொம்ப நேரம் வந்து துடிச்சு அது வந்து சாகும். ஸோ இதுதான் இதோட கிளைமேக்ஸ். அண்ட் இதில் வந்து ஆன்டகனிஸ்ட்டாக வந்து எதை வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணுறதுனா டாமினேட் பண்ணி, ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக்கலாக என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க வந்து பவர்ஸ் வந்து எடுத்துக்கிறது அந்த கண்ட்ரி மேலே. ஸோ அதுதான் இம்பீரியலிசம். அண்ட் இந்த நரேஷன் பார்க்க போனால் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட கீ ஃபேக்ட். அண்ட் தென் இப்போ வந்து ஆத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜார்ஜ் ஆர்வலோட உண்மையான நேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிக் ஆர்தர் பிளையர். அண்ட் இவர் வந்து மிட்னாப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் தான் பிறந்திருக்காரு. எப்போ அப்படின்னா 25th June 1903. அவரோட ஃபாதர் வந்து யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு கர்னலாக வந்து இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து ஈட்டனில் வந்து அவரோட எஜுகேஷன்லாம் வந்து முடிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்தியன் இம்பீரியல் போலீஸில் வந்து என்ன பண்ணிட்டாருனா ஜாயின் பண்ணிட்டார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மியான்மார், பர்மாவில் உள்ள மியான்மாரில் வந்து அசிஸ்டன்ட் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா? அண்ட் அவருக்கு வந்து என்ன எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, ஒருத்தங்க வந்து இன்னும் அப்படி ரொம்ப அடிமைப்படுத்தி வைக்கிறது அண்ட் அதிலலாம் அவருக்கு வந்து எதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, 1927 வந்து இந்த இது இப்படி கொலனியலிசமில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால என்ன பண்ணிடுறாருன்னா, ரிசைன் பண்ணிடுறாரு. ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாருனா பாரிஸ் போயிடுறாரு. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஹோட்டல்லலாம் பிளேட்லாம் கழுவி, ஸோ அப்படி தான் அவர் வந்து அவரோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஒரு ரைட்டராக மாறியிருக்காரு. அண்ட் இவரோட பென் நேம் வந்து என்னது அப்படின்னா, ஜார்ஜ் ஆர்வெல் அப்படிங்கிறது தான் இவரோட பென் நேம். இவரோட இன்னொரு அன்னோன் பென் நேமும் இருக்குது, என்னது அப்படின்னா ஜான் ஃப்ரீமன். ஸோ இந்த பென் நேம்லேயும் வந்து எழுதியிருக்காரு. அண்டு இது வந்து ரொம்ப பாப்புலராக ஆகலை. அண்ட் இவர் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னா, 21st January 1950 வந்து இறந்துட்டார். அப்போ அவருக்கு வந்து ஏஜ் வந்து 46. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால், மெயின் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா, ஆர்வெல் தான் மெயின் கேரக்டர். அண்ட் அதில் வந்து அதர் கேரக்டர்ஸ் தான் யார் வருவாங்க அப்படின்னா, அங்குள்ள நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இன்னொன்று என்னது அப்படின்னா, அந்த எலிஃபண்ட், அதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏர்லி மார்னிங் ஆஃப் மார்ச் அது. அண்ட் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் நேட்டிவ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரோட வீட்டுக்கு வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எலிஃபெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப மேடாக வந்து பிஹேவ் பண்ணுது. பிஹேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, வில்லேஜ் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அண்ட் ஒரு கவ்வையும் ஒரு கூலியையும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஒரு கூலி ஆளையும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த எலிஃபெண்ட் வந்து ஷூட் பண்ணி கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஆர்வெல்க்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆர்வெல் வந்து என்ன நினைப்பார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எலிஃபண்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்மளோட நேஷனோட ரிசோர்ஸ் அது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள ஒருத்தர். அண்ட் மெயினாக பார்க்க போனால் என்ன அப்படின்னா, இவர் வந்து அந்த பொசிஷனில் இருக்கும்போது அவர் வந்து நிறைய பேர் அடிப்பார், எல்லாமே செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்.
அண்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அவர் வந்து எதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னா, அவரோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து அவருக்கு கொடுத்த ஃபோர்ஸ்னால மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் அவருக்கும் நேட்டிவ்ஸ்க்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பேரியர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து இவங்க மேலே எப்போவுமே இதுதான் காட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, வெறுப்பதை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் இந்த சுச்சுவேஷன். அண்ட் இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த எலிஃபண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எலிஃபெண்ட் இருக்க இடத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து பார்க்காரு அந்த எலிஃபெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நார்மல் ஆகி அந்த அதோட மேட்னஸ்லாம் தெளிஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பேடி ஃபீல்டில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, கிரேசிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை பார்க்காரு, பார்த்தாலுமே அவருக்கு தெரிஞ்சது அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறாரு அது வந்து என்னவும் கிடையாது அப்படின்னா, ஒரு வைல்டு எலிஃபெண்ட்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தர் வளர்த்த எலிஃபெண்ட் தான் அது. ஸோ அது அதுக்கு ஏதோ ஒரு மேட்னஸ்னால தான் அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இப்படி வந்து பிஹேவ் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அது ரொம்ப சாஃப்ட் டைப் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அங்கே உள்ள நேட்டிவ்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அரௌண்ட் 2000 பீப்புள்ஸ் இருக்காங்க. இருந்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து கொண்டுருங்க கொண்டுருங்க, அந்த எலிஃபண்ட் வந்து ஷூட் பண்ணி கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் வந்து 2 kinds of பீப்புள் வந்து இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து அதை எலிஃபண்ட் வந்து சாகிறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு, இன்னொருத்தங்க வந்து யார் அப்படின்னா, எலிஃபண்ட் செத்ததும் அதோடய மீட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா, பங்கு வச்சு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இப்படி 2 kinds of பீப்புள் இருந்துட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து கொல்லுங்க அந்த எலிஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா, அங்கேருந்து கிளம்பி வரும்போது என்ன பண்ணிடுவார்னா, ஒரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா அது ரொம்ப நார்மலாக இருக்கும், அவருக்கு வந்து அது வந்து கொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவரோட மைண்டு வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஒரு வேவியாக இருக்கும், எப்படின்னா இது கொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேவியாகவே இருக்கும். அண்ட் என்ன நினப்பார் அப்படின்னா, இன்னொரு சைடில் நம்ம இது வந்து கொல்லலை அப்படின்னா, இந்த நேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து எப்படின்னா ஒரு கவர்டாக வந்து நம்ம நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, திங்க் பண்ணிகிட்ருப்பார். நம்ம வந்து ஒரு ஃபூலாக ஆக்கிடுவாங்க, நம்ம ஒரு காமிக் கேரக்டராக மாற்றி விட்றாங்க, பாரு பெருசாக வந்தான் வந்து சுடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் அவர் வந்து இருந்துகிட்டே இருக்கார். ஸோ அந்த நேரத்தில் அவருக்கு வந்து எல்லோரும் பூஸ்ட் பண்ணுறனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறு வழியே இல்லாமல் அவரோட ஹீரோயிக் இமேஜை வந்து அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஒரு அவரோட ரைஃபிளை வச்சு சுடாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டோட நெய்பர் கிட்டேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ரைஃபிளை வாங்கி என்ன பண்ணுறாருன்னா சுடுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்ன எய்ம் பண்ணுறாரு அப்படின்னா, அதோடய இயர் ஹோலில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவரோட புல்லட் வந்து பாயுது. ஸோ செகண்டும் மறுபடியும் இயர் ஹோலில் இது பண்ணுறாரு, ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அது வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுது லைட்டாக. ஆனால் தேர்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அதை வந்து ஷூட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எலிஃபண்ட் வந்து ரொம்ப சவுண்டு கொடுக்கு, சவுண்டு கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப அப்படி கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருது. விழுந்த உடனே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்தில் வந்து அவர் நினைக்கிறாரு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜீவன் வந்து சாகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் புல்லட் வந்து இது பண்ணுறாரு. பண்ணதுமே அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்படி கீழே விழுந்து அதில் வந்து நிறைய பிளட் எல்லாம் போகி அது வந்து துடி துடிச்சு செத்துட்ருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் அது வந்து நடந்துட்டுருக்கு. துடி துடிச்சிட்டு இருக்க சுச்சுவேஷனை என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சொந்த ரைஃபிளை வாங்கி இதுக்கு மேலே இது வந்து இவ்வளோ ப்ளீட் ஆகி இப்படிலாம் சாகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஹார்ட் அண்ட் த்ரோட் அதில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷூட் பண்ணிடுறாரு. அவரோட ரைஃபிளை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணோடனே அந்த எலிஃபண்ட் வந்து செத்துருது. செத்ததுமே உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அங்கே உள்ளவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த எலிஃபண்ட்டோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் வந்து பங்கு வைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் அங்கேருந்து யார் வந்து கிளம்பி போகிறா அப்படின்னா, நம்மளோட ஜார்ஜ் ஆர்வெல் ரொம்ப ஒரு கனமான ஒரு இதயத்தோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிளேஸ் விட்டு மூவ் ஆகி போகிறாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. அண்ட் இந்த ஸ்டோரியில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் அங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அங்குள்ள பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, வந்து அப்ரெஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, இவங்க வந்து பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யூரோப்பியன்ஸோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டிவைடடாக இருக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் இவர் பண்ணது கரெக்ட் அப்படிம்பாங்க, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இவர் பண்ணது தப்பு அப்படிம்பாங்க. அண்ட் அங்குள்ள ஒரு ஓல்டு மேன் என்ன சொல்வார் அப்படின்னா, இல்லை இவர் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அங்குள்ள யங் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கூலியை கொன்னதுக்காக ஒரு எலிஃபண்ட்டை வந்து அது நல்லானதுக்கப்புறம் அந்த எலிஃபண்ட்டை கொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ஸ்டோரி வந்து முடிக்கிறாரு. அண்ட் இதுதான் இந்த ஸ்டோரியோட சம்மரி. அண்ட் வந்து தீம்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் வந்து தீம்ஸ்னு பார்க்க போனால் 2 முக்கியமான தீம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கலோனியலிசம் அண்ட் இன்னொன்று வந்து பவர். கலனைஸ்டு பீப்புளுக்கும் அவங்கள வந்து அடக்கி வச்சவங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய வந்து பவர் இம்பேலன்சேஷன் வந்து இருக்குது. இவங்க வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல போனோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷனுமே கரெக்டாக வந்து இல்லை.
அந்த கலனைஸ் ஆன அந்த பீப்புள்ஸ்க்கு வந்து அந்த போலீஸ்மேன் மேலே, ஜார்ஜ் ஆர்வெல் மேலே ரொம்ப வந்து ஒரு வெறுப்பை வந்து காட்டுறாங்க. ஸோ அது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னா அந்த பவர் கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான தீம்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அண்டு சிம்பிள் அப்படின்னு பார்க்க போனால் எலிஃபெண்ட்டை. ஸோ இந்த எலிஃபெண்ட்டை வந்து ஒரு சிம்பிளாக வந்து கருதுறாங்க. அண்டு இது எதுக்குள்ளே சிம்பிளாக கருதலாம் அப்படின்னா கலனைசர் அண்டு கலனைஸ்டு, அதாவது யாரை வந்து அவங்கள வந்து அடக்கி வச்சாங்களோ அவங்களாவும் கருதலாம். இந்த அடக்கப்பட்ட அந்த மக்களாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கருதலாம். பிகாஸ் வந்து என்னென்னா எலிஃபண்ட் வந்து ரொம்ப மேடாக பிஹேவ் பண்ணுது. எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா கலனைசர் கூட கம்பேர் பண்ணலாம். அண்ட் அது வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும்போது இவர் வந்து ஷூட் பண்ணி கொள்றாரே, அது வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா அந்த அடக்கப்பட்ட மக்கள் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா இதோட சம்மரி அண்ட் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். பாய்.